ஹாய். ரெண்டு நாளா வீட்டை விட்டு வெளியே போலையாமே, பயமா இருக்கும். யார் நீங்க? என் ஃப்ரெண்டுப்பா. அவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க? எனக்கு அந்த பிளாட்ல பாதி உரிமை இருக்குது. மச்சே, ப்ளீஸ் கம். தேங்க்ஸ் மச்சா, மனத்தை காப்பாத்திட்டேன். முதல்ல இந்த ஃப்ளாட்டை காலி பண்ணணும். சே, எங்க போனாலும் வருவோம்ல, நீ எடுத்துக்க மச்சி. இந்த கப்பெல்லாம் நம்மால் வாங்கினதா? பின்ன இந்த கப்பில் இருந்து அந்த கப் வரைக்கும் அவர் தான் ஓனர். ஆபீஸை முடிச்சு வந்த உடனே அத்தை நீ தொடச்சி வச்சுட்டு தான் தூங்குவாப்ல. அந்த ஆமாம், சரிங்கம்மா, சரிங்கம்மா, சரிங்கம்மா. என்னப்பா? அம்மா பொண்ணு பார்த்துருக்காங்களாம். பொண்ணு சென்னையில் தான் இருக்கான். என்னை நேரில் மீட் பண்ணி பேச சொன்னாங்க. பிடிச்சிருந்தா மேரேஜ் உடனே ஃபிக்ஸ் பண்ணிடலான்ட்டாங்க. நம்பர் அனுப்புகிறாங்களாம். மச்சி, மச்சான், கொஞ்சம் பர்சனலாக பேசணும். அப்படி வர்றீங்களா? என்ன நியாயமா பார்த்தா நீ சா கொடுக்கணும், நான் கொடுத்துட்டு இருக்கேன், நீ ஊதி ஊதி குடிச்சுக்கிட்டு இருக்க. பொண்ணு பார்த்துருக்காங்கன்னு சொன்னோடனே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. நம்மால் கூப்பிட்டு பேச போகிறேன்னு சொன்னா பிள்ளைல, 5 நிமிஷம் சார் பேசினா போதும், யாராக இருந்தாலும் சரி. கதம் கதம். நம்பர் வந்துருச்சு. ஓடியா? ஆ, ஓடு. ஹலோ, குட் ஐ ஸ்பீக் டு மிஸ் இந்திரா ப்ளீஸ்? ஹாய், மை மதர் டோல் மீ டு கால் யூ. ஐ வுட் லைக் டு மீட் யூ. ஆ, நோ ப்ராப்ளம், ஐல் பி வெயிட்டிங் ஃபார் யூ. ஐ மெசேஜ் யூ மை அட்ரஸ். யா, பாய். அவங்க இன்னும் ஹாஃப் அன் அவரில் இங்கே வராங்களா? வரட்டே வரட்டே வரட்டே. நண்பா, நண்பா, என் ஃபியூச்சர் ஒய்ஃப் இங்கே வரும்போது ஃப்ளாட்டில் இன்னொரு கேர்ள் இருந்தால் அவங்க தப்பாக நினைப்பாங்க. ஸோ நீ உன் ஃப்ரெண்டை கொஞ்சம் வெளியே அனுப்பிச்சிரு. ஓகே, தேங்க்யூ. நீ கிளம்பு போன்றல. போறேன்டா. சும்மா செக் திஸ் அவுட். ஏப்பா, ஒரு பொண்ணு கிட்ட தானே பேச போற, அதுக்கு அதுக்கு நீங்களா பண்ணி டைய கட்டிட்டு வந்து நிக்கிற? நீயும் கிளம்பு. என்னது? நானுமா? யா, ஐ வாண்ட் பிரைவசி பிகாஸ் ஷீ இஸ் மை ஃபியான்சே. அத வரவளப்பா முடிவு பண்ணனா? கெட் அவுட். ஹே மாமாச்சா, உன்னை வரட்டி விட்டானா? யாரு நம்மள யாரும் வரட்ட முடியாது. அந்த பிளாட்ல நமக்கும் பாதி உரிமை இருக்குது. நானாதே வந்தேன். கௌரவம். ஹேய், அதெல்லாம் இருக்கட்டும், நீ கிளம்பல. அவளை பார்க்கணும். வராம அந்த வந்துட்டாங்க பாரு. வந்துட்டேன். ஆளு 7 அடி இருப்பா போல இருக்கே. ஆகா ஆகா காகா, அரேபிய குதிரை சட்டையை கிழிச்சு விட்டு தாறுமாறா வருதே. நம்ம சைடு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. வந்துட்டே இருக்கேன். ஃபோர்த் ஃப்ளோரா? ஆமாம் ஆமாம், 4வது நம்பர். நம்ம ஆள் மேலேருந்தே டைரக்ஷன் பண்ணுறான் போல. ஆ, கதவை சாத்திட்டு காலுகளை விழுந்தாவது ஓகே பண்ணிடுவேன். அப்படி நடந்தா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். நீ அடிப்ப, என்னால் பார்க்க முடியாது. ஐ எம் அரவிந்த் சிவசாமி, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், MScS. ஐ நோ, அண்ட் ஐ எம் இந்திரா. ஐ நோ. அதான் சோல் முடிஞ்சு வச்சு இன்னும் எங்கிட்ட ஓடுறது. ஏய், வலிக்கு வந்து அசிங்கமாய் போயிடும். வேற ரூட்ல போலாம். வேற ரூட்டா? எனக்கு தெரியாம எந்த ரூட்டு இது? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது 1330 குறளை மனப்பாடமாக ஒப்பிச்சேன். அதுக்கு கலெக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட் பாருங்க. கொலகாரி கூட கூட்டு வச்சது தப்பா போச்சு. உயிரை பணைய வச்சு கூட்டி போறாளே. இன்னும் ஒரு ஃப்ளோர் தான். இன்னும் ஒரு ஃப்ளோரா? அதே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பேச்சு போட்டி வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே வா. ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஏ, இந்த சேனல் தானே? எனக்கு என்ன தெரியும்? உன் வீடு தானே? நான் எப்போ அங்கிட்ட வந்தேன்? அடுத்தவன் பெட்ரூம் கிட்டரும் எட்டி பாத்திராத கொன்றுவாங்க. எனக்கு தெரியும், இந்த சேனல் தான். ஐயோ, அது பக்கத்து விட்டு பாத்ரூம் பாக்காத பார்த்து காக்காவளு போந்துற போகுது. போ. என்ன அதிர்ந்து வர்ற மொட்டை? கன்ஃபார்மா பாரு. நம்மளுது அள்ளுவானே, ரொமாண்டிக்கா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கானோ. வந்து பார்த்தா பைக்ல இன்ஜினை காணோங்க. அட சண்டாலா, கத்தி இல்லாம கழுத்தா இருக்கிறானே. டயர்டா இருக்கோ? I'm sorry. நம்ம வெளிய எங்கயா போய் பேசலாம். இன்னுமா? ஹலோ, வாட்? ஆக்சிடென்டா? எப்போ? ஓகே ஓகே, நான் உடனே அங்க வரேன். எனி ப்ராப்ளம்? எஸ், வாட்? என்னோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் உடனே போணும். சோ கேட்ச் யூ லேட்டரா. போதும்டா சாமி. எக்ஸ்கியூஸ் மீ, வழி இந்த பக்கம். எப்படியோ நான் போய்க்கிறேன். அம்மா அம்மா, நான் ஒன்றும் பண்ணலம்மா, சும்மா பேசிட்டு. சரிம்மா, நான் போய் சாரி கேட்டுறேன். வாங்க, காஃபி சாப்பிட்றீங்களா?
She is gone. Why? அது அப்படிதான். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருப்பா. ஒரு மாசத்துக்கு ஆன் பண்ண மாட்டா. ம், சீதாலட்சுமி. ஐ அம் ஸ்ரீமான் ராமச்சந்திரன். அதுக்கு என்ன இப்போ? போடுற பால்லாம் நோ பால்னா என்னதான் பண்றதா? மட்டையை தூக்குறக்குள்ள சட்டையை கழிச்சு விட்றாங்கப்பா. ஐ அரவிந்த். ம், ராஜா சொன்னப்புல வாங்க. உள்ள வாங்க. என்னைய பீரோக்குள்ள கூப்பிடுறாங்க. ஏய் சிக், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? இதை வச்சுட்டு காதோ முடிஞ்சிச்சு, சீக்கிரம் பண்ணு. ஆ சரிக்கா. இன்னும் பேக் பண்ணலையா? முடிய போகுது. சீல் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டு இருக்குமா? நான் பூட்டிட்டாங்க. அரவிந்த் ஆத்தாடி பீரோக்குள்ள ஃபேக்டரி ரன் பண்றாங்களேயா? டேய் சும்மாறா, வா வீட்டுக்கு போயிடுவோம். இருடா ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த திருட்டு பையல வெயிட் பண்ண சொல்லு. அந்த ஆள் பேர் என்ன? தர்மராஜபுர உத்தம. ஃப்ராடுக்கு பேரை பார். சார் இங்க வாங்க, கையை காட்டுங்க. வலது கையில சார், இடது கை. ஆ கைய கெட்ட குடுத்துருவியா? இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? எங்க வாடா அட்டி பாவி, கொண்டு போய் கொடு. எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. மெடிக்கல் காலேஜ் சர்டிபிகேட். ராஜா நம்மள சரியான ஆள்கிட்ட தான் அனுப்பியிருக்காரு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட நம்ம பேர்ல எழுதி வாங்கிடலாமா? அது வெறும் 500 ஏக்கர் தான்ப்பா. ஏர்போர்ட் தான் 24 ஏக்கர். உன் தாத்தனுக்கு தாத்தாவோட சொத்துன்னு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றேன். ஃபைட் பண்ணி வாங்கிக்கிறியா? வேணாமையா? கிளாட இல்ல, கீழே ஒன்று வரண்டால் போடு. போ. நான் தான் குமார், என்ன விஷயம்? அவ்வளோதானே, போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு வாங்க பார்ப்போம். ஒரு ஒரு வாரம் கழிச்சு வாங்கல, முடிச்சிருவோம். ரெண்டு நாளில் வாங்க, வாங்கிட்டே போயிருங்க. ஏன் சார் நிக்கிறீங்க? உட்காருங்க சார், கையோட வாங்கிட்டு போயிருங்க. ஏ சுமதி, அந்த சிவப்பு கலர் ஃபைல் எடு. என்ன குமார், வியாபாரம் ஜோரா நடக்குது போல. உங்களுக்கும் கட்டிங் உண்டு, பேசாம இருங்க. டாக்டரை மறந்துட்டியேப்பா. டாக்டருக்கு எங்க இருக்காருன்னு சொல்லு, நானே வந்து தரேன். அவர் உங்ககிட்டலாம் வாங்க மாட்டார், நல்லவர். சரி போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு வாங்க பாப்போம். ஏய் என்ன எல்லா கோட்டையும் அழிச்சுட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? எங்கிட்டே வா, பிச்சு பிடிவேன். குடியா காச. இந்தா போ. எங்க ஆள் கையெழுத்து போறதுக்குன்னே பிறந்தவர். நீ போயா. இதை மட்டும் அவனை குடி சமாளிச்சிருவான். இங்கெல்லாம் உட்காந்து அழக்கூடாது, வெளில போ. ஒரு சைன் போடுங்க. உள்ளதான் இருந்தா எப்படி பார்த்தான்? டாக்டர் அறிவானந்தம், நீங்கள் வேலைக்கு சேர்ந்ததே 2004 தான், ஆனால் 1985 பிறந்ததாக ஒருத்தருக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க. அப்போ ஆக்சுவலாக நீங்கள் சேலத்தில் +2 படிச்சுட்டு இருந்திருக்கீங்க, அதுக்கான ஆதாரம் தான் இது. எப்படி கொடுத்தீங்க? கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது. நோ கமெண்ட்ஸ். முத்து ஜூம் பண்ணு. உங்கள் கையெழுத்து தானே இது, நீங்கள் தானே சைன் பண்ணியிருக்கீங்க. இது மாதிரி எத்தனை சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பீங்க? ஆ நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ். எதாக இருந்தாலும் கோர்ட்டில் ப்ரூவ் ஆகட்டும், நான் ஒத்துக்கிறேன். முத்து, இது உங்கள் பியூன் குமார் உங்களுக்காக வாங்கினது.
இது உங்க பியூன் குமார் கிட்ட இருந்து நீங்க வாங்குனது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? மிஸ்டர் கோபிநாத், this is not court and you are not a judge and I am not a victim. Why should I answer your questions? Yes, of course. I am not a judge. This is not a court. நீங்க எனக்கு பதில் சொல்ல சார், பாத்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு பதில் சொல்லுங்க. I don't have to respond to the public. I am only answerable to the court. Okay. ஹலோ ஹலோ, இல்ல ஸ்பீக்கர்ல கொடுங்க. ஹலோ ஹலோ, ஆ கோபி, அந்த டாக்டர்கிட்ட கொடுங்க சார். உங்களுக்கு தான் சார் ஃபோன். ஹலோ, ஏய் நீ தானே கையெழுத்து போட்டிருக்க? அப்புறம் இல்லை இல்லைன்ற ஆதாரத்தோட சொல்றாப்புல மறுத்துக்கிட்டே இருக்க? கோர்ட் சொல்லட்டும் கோர்ட் சொல்லட்டும், சாகர வரைக்கும் கேஸ் நடத்துவீங்களாடா நொன்னையலா? மரியாதையா பேசுங்க. ஏ உனக்கு என்னடா மரியாதை மூதேவி? நீ இருக்கிற இடம் தான்டா கோர்ட்டு, பப்ளிக் நாங்க தான்டா ஜட்ஜு. பதில் சொல்றா. ஆஹா கோபி, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். அவன் அட்ரஸ் சொல்லு. அப்படியே பக்கத்தில் முகத்தை மூடிட்டு இருக்கான் பாரு, அவன் அட்ரஸையும் சொல்லு. வெளுத்தா தான் சரியா வாங்க. அண்ணே அண்ணே அண்ணே, வன்முறை வேண்டாம். உங்க கோபம் நியாயமானது எனக்கு புரியுது. இப்போதைக்கு நான் ஃபோனை கட் பண்ணுறேன். அப்புறம் சார், இல்லாத ஒருத்தருக்கு எப்படி சார் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தீங்க? பஜ்ஜிக்கடை முருகன்ட்ட 12,000 ரூபா கொடுக்க சொல்லியிருக்கீங்க. டிரைவிங் லைசன்ஸுக்கும் பஜ்ஜிக்கடை முருகனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? டிசைனில் இருக்குது சார், நடந்துருச்சு. என்ன டிசைனில் இருக்குது? பஜ்ஜி கடையா? ஆஃப்கோர்ஸ், எவ்ரிதிங் இஸ் எ டிசைன், லைஃப் இஸ் எ டிசைன், வி ஆர் இன்சைட் தட் டிசைன். ஆதாரத்தோடு மாட்டி அவஸ்தப்படும் டிசைனில் இருக்குது சார, மாட்டிக்கிட்டேன். இதில் மாட்டாமல் எத்தனை பேர் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க தெரியுமா? கேன் ஐ டெல் யூ? வேணாம். அதுவும் டிசைனில் இருக்குது. புதுசாக ஒரு கேஸை உண்டாக்காதீங்க சார். உங்ககிட்ட கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இதுவும் டிசைன்ல. ஆமா ஆமா ஆமையா, எல்லாம் பிளான் பண்ணி தான் செய்றாங்க. எதை எங்க மிச்சம் வச்ச முடியலையே. டேய் மாத்தாண்டா ஐயா, வெளியில யாராவது கேமராவோட நிக்கிறானு போய் பாரு. ஓடுறா. சரிங்க ஐயா. ஐயா ஏடா, நடு வீட்ல 4 கேமராவோட உட்கார்ந்துருக்காங்க. வாங்க எம்பி சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்க தலைமையில தான் எல்லாமே நடந்திருக்கு. எனக்கு இவரை நல்லா தெரியும் நல்லா தெரியும்னு சைன் பண்ணி எல்லா ஆஃபீஸுக்கும் அனுப்பியிருக்கீங்க. 16 லெட்டர் போயிருக்கு. இல்லாத ஒருத்தர் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? எம்பி சார், நான் பேசுறது கேட்குதா? சார், நான் பேசுறது கேட்டால் தானே சார் நீங்கள் சைகையே பண்ண முடியும். பிரச்சனைன்னா அவர் காது கேட்காது. அவர் டிசைனில் எப்படி இருக்கு? டேய் உன்ன கேட்டங்களா, உன்ன கேட்டங்களாடா வழக்கண்ணா. இது மட்டும் எப்படி சார் கேட்குது? ஆ விட்டு விட்டு கேக்குது சார். சார் கேக்குதா இல்லையா? இப்ப ஏன் சார் அழுகுறீங்க? ஐயா அழுவாதீங்கயா. என்ன கேட்டு சுடாரோ ஏழுறீங்க? இந்த லோக்கல்ல எவர் சேர தப்பு இதேம் சேசே இல்லதோ எல்லாம் பண்றதா? இப்ப கிளம்புங்க எல்லாரும். பெருசா வந்துட்டீங்க. எனக்கு சட்டை போடுங்க. எழுந்திருங்க. முதல்ல எதுக்கு அந்த தேவை இல்லாம அழுதுகிட்டு வாயில பூச்சி கேள்வி கேட்டுட்டு எல்லாம் வெளியே கிளம்புங்க. ஏங்க இதெல்லாம் தனியா செய்யலங்க. எவனை புடிச்சா என்ன நடக்கும் தெரிஞ்சு விதாய பண்ணிருக்கான். ஒரு செகண்ட்ல 100 ரூபாய் மாட்டி வரேன். பாக்குறியா பாக்குறியா என்ன நடக்குதுங்க? எல்லாத்தையும் இங்கே வர வச்சிருக்கா? சைலன்ஸ் சுஜா. இப்படி ஆளாளு கத்திக்கிட்டு தான் எதுவும் நடக்காது. முதல்ல ஒரு குழு ஃபார்ம் பண்ணணும். அந்த குழு தான் எல்லா முடிவும் எடுக்கும். இதுக்கு சம்மதமா? எல்லாத்துக்கும் சம்மதம். எப்படியோ இந்த பிரச்சனைல இருந்து வெளில வந்தா சரி. யோ தலியா சார், நேத்து வாங்கி இன்னைக்கு மாட்டினவனை எல்லாம் குழுவில் போட்டுறாதீங்க. நம்மள மாதிரி பல வருஷமா பல கை பார்த்தவனா இருக்கணும். அப்படி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. குட். குழு தலைவர் பேரை அனௌன்ஸ் பண்ணிடவா? கருவில் இருந்தே அரசியல் இருந்தவர், தன்னோட பொது வாழ்க்கையில 56 வருஷமா சிக்காம இருந்தவர், அண்ணன் ஆமா ஆமா ஐயாச்சாமி அவர்களை குழு தலைவராக நியமிக்கிறோம். ஆரியப்பன், கங்கராஜு, லட்சுமணன், வி கே விஜயகுமார், பசவையா, அனில் மேனன். எனக்கு என்னமோ இது கோமாளி குட்ட மாதிரியே தெரியுது. போங்க. சத்யனு சாவித்ரி அப்படி இறங்குங்க கலகலன்னு. தங்கச்சாமி மாறி உட்காரு. வாங்கினதெல்லாம் கழுத்துல மாட்டிக்கிட்டு. டோன்ட் வரி டியர், ஐ வித் யூ, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ். கூலிங்களா சே யோயா சார். வணக்கம் சார். எப்படி உட்காரு? வயசு தான் என் அனுபவமே. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன். நான் லக்ஷ்மணன் ஜட்ஜ். ஆமா ஆமா, சஸ்பென்ஷன் வாங்கினே ரிட்டையர்ட் ஆனவர். உங்களை கேட்டாங்களா? ஆமா ஆமா சொல்லுமில. இப்போ நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கோம்? அங்கே என்ன நடக்குது பாருங்க. டிசைன்ல இருக்கு, நடக்குது. எஸ், நரசிம்மா ரெட்டி சாரை பார்க்கணும். நீங்க? அறிவானந்தம்.
கங்காராஜ். பசவையா? அனில் மேனோன். தனித்தனியா வந்தீங்களா இல்ல சேர்ந்து வந்தீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா தான் வந்திருக்கோம். மத்த எல்லா விஷயத்துக்கும் அடிச்சுக்குவாங்க, குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, ஆனா இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. பஞ்சபூதங்கள் இந்த பூமியில பிறந்த எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. அத தனிப்பட்ட முறையில சொந்தம் கொண்டாடினா கடவுளோட சாபத்துக்கு ஆளாவீங்க. உங்க ரெண்டு பேரும் தான் சொல்ற. அப்படி சொல்லுங்க. உன்னையும் ஜெயத்தா, நீ மட்டும் என்ன யோக்கியமா? பை பை. எக்ஸ்கியூஸ் மீ. ஆ ரெட்டி சாருக்கு நீங்க என்ன உறவு? தூரத்து சொந்தம். ஓ, ஓடாத ஓடாத ஓடாத. அம்மா, நீங்க ரெட்டிக்கு என்ன உறவு? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரெட்டிக்கு தூரத்து சொந்தம். உனக்கு என்ன வலிக்குது? நீங்களும்மா. மினிஸ்டர்லாம் நம்பாத, கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல அழுதுருவா அந்த ஆளு. லைவ் டெலிகாஸ்ட்லயே அழுதவரு. அப்புறம் இன்னைக்கு என்ன புளியோதரை வத்த குழம்பா? பிரமாதமான காம்பினேஷன் ஆச்சு. அள்ளுமே. யோ டாக்டர், தள்ளி உக்காரியா? காலையில் நீக்கலான்னு பாக்குறியா? பிச்சு பிடிவும் பிச்சு. ராஜமந்திரி போய் இறங்குற வரைக்கும் ஒன்னைய மட்டும் கண்காணிக்கிறது தான் என் வேலையே. பள்ளிக்கூடமா சார் நடத்துறீங்க? நீங்க எல்லாம் அப்படி பின்னாடி போய் படு தூங்கலாம்ல சார். நான் தூங்க மாட்டேன், நான் தூங்கவே மாட்டேன். நாம நிம்மதியா தூங்கலாம். ஆமா ஆமா, தூங்க. ஆமா, நீங்க எப்ப சேர்ந்து உட்காருங்க? அவர் எழுப்புக்கு முதல்ல. யோ, சும்மா இருங்க. என்ன நம்ம இருக்கியா? வினை இழுத்ததே நீங்க தானே. யாரா வினை? உங்களை சொல்லலங்க, உங்களை சொல்லுவேன் நானு. அதான் அந்த பக்கம் சொன்னேன் நானு. மிஸ்டர் கிளீன் உள்ள பூரா அழுக்கு. என்ன லுக்கு! நீ நானும் ஒரே ஜாதி தான். 500 வாங்கினா என்ன, 5000 வாங்கினா என்ன? லஞ்சம் லஞ்சம் தானே. ஏர்வாடி மோகன், அழுகையை நிறுத்தவே மாட்டேங்கிறீங்களே, கம்மியாக வாங்க மாட்டிட்டீங்களா? நான் சிக்கனதை பற்றி கூட கவலை போடலீங்க. இவனெல்லாம் பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. டிசைனில் இருக்குது, பேசுகிறான். இவன் ஒருத்தன் அவன் தானே அவனை பிடிச்சு ஆட்டுறான். தலைக்கு 10 லட்சம், மொத்தம் 147 பேர், 14.7 crores is the wasta. குடுக்கறதா குழு முடி பண்ணிருச்சியா? என்ன பெரிய குழு? குடுக்கறோம்யா. அடுத்து சப்தானோ மிஸ்டர் அறிவானந்தம், நாளைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து சேகர்ன்ற ஒரு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாரு. அவர் எந்த பேர்ல கேட்கிறாரோ அந்த பேர்ல 2 crores டிடி எடுத்து கொடுத்துருங்க. அப்புறம் அவர் பண்ண நம்பருக்கு நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. அவர் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க ரிசர்ச் எல்லாம் பண்ணக்கூடாது. அனிலடா பரவி, திருவனந்தபுரத்துல இருந்து குஞ்சப்பன் எங்களுக்கு ஃபோன் செய்யும். அயாள் ஏது பேர் பரையணும், ஆ பேரில் 2 கோடி டிடி எடுத்து கொடுத்தா மதி. கேட்டோ? கேட்டு. கங்காராஜ் காரு, மன கர்னூல் நினைச்சி ரேப் மீக்கு ஃபோன் வந்துருந்தது, அதே பேர் மீத டிடி தீசி பம்பஞ்சண்டி சாலு அந்தே. பஸ்வையா அவரே? ஐயா, மைசூர் இருந்தா ஃபோன் பண்ணிருந்த. அதார 2 கோடி டிடி தாக்கேண்டு கேட் கேள்சி. நோர்மை. அப்புறம் நான் யார் யார் பேர் சொன்னோ அவங்கவுங்க தான் அந்த வேலையை செய்யணும். மீதி இருக்கிறது 6.7, அதில் எனக்கு 4 எந்த பேரில் டிடி கேட்குறனோ அந்த பேரில் கொடுத்துடணும். அடுத்து எல்லாமே கேஷ் தான், அதுவும் 1000 ரூபா கட்டாக தான் வேணும். பிளாக் கலர் பேக்கில் தான் வரணும், ஆனால் பிளாக் மணி வரக்கூடாது. என்ன தலைவர் பொறிக்கிறானே? ஐயா, யார் வீடு? நம்ம எம்பியோட செகண்ட் வீடு. 3rd, 4th, 5th எல்லாம் இருக்கா? ஒய்ஃபுக்கு அப்புறம் இது ஒண்ணுதான், கண்ணு மாதிரி பாத்துக்கிறாரு. அந்த கண்ணையும் பார்ப்போம். நல்லா பாருங்க. வணக்கம். வாங்க 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 வாங்க, நம்ம வீடுதான். மார்பிள்ஸ் பூராமே இத்தாலியிலிருந்து வரவழைச்சேன், எங்கேயுமே கிடைக்காது. உங்களுக்கு மேல ரூம் இருக்கு, மேல எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? சூப்பரா இருக்கும். புத்த புதுசு. வாங்க வாங்க. இதான் அந்த கண்ணா. பானரா பேரேண்டி? கங்கா, தூதிக கங்கா. ஐதே மனதி காக்கினாடானா? హాయ్ బాబాయ్, మీరు బలే కనిపెట్టారు సార్ అండి. మీరు కన్నరావు గారు తాలూకానా? అంటే దూరం బంధులండి, అయినా మన బాగా దగ్గర అయిపోతాంగా. హాయ్ బాబాయ్, మీరు చాలా బాగా మాట్లాడుతున్నారండి.
மேல போங்க. கோபப்படாதீங்க, சிரிப்பு சிரிப்பா வருது. சிரிப்பு வருதா தலைவரே? சொல்லு. அவன் சொந்தனா கூட ஒத்துக்கிறங்க, தூரத்து சொந்தனா ஒத்துக்கே ஒத்துக்காதீங்க. ஏயா, இந்த கார வச்சிருந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறேன். இந்த பாருப்பா, உன்னோட போட்டி போற அளவுக்கு எல்லாம் அவருக்கு வயசு இல்ல. அவர் அப்படிப்பட்ட ஆளும் இல்ல, கௌரவமானவர். நாங்க உனக்கு பே பண்ணிருக்கோம், நீ ஒர்க் பண்ண வந்திருக்க, வந்த வேலையை மட்டும் பாரு. சார், நானா எதையும் தேடி போக மாட்டேன். அப்ப தானா தேடி வந்தா? என்னங்க கையெழுத்த போடுறா? உங்க பொருளை நீங்க தான் பாதுகாப்பா வச்சுக்கணும்.